ஹாய் ஹலோ வெல்கம் டு இது உங்கள் சினிமா கோட்டா. நடிகர் ரஜினிகாந்த் தமிழ் சினிமாவில் சூப்பர் ஸ்டாராக கொண்டாடப்படுவது ஒரு புறம் இருக்க, அவருடைய அரசியல் வருகை குறித்து நீண்ட நாட்களாகவே பேசப்பட்டு வருது. ரஜினி சாருடைய பல சமயங்களில் தனது மக்கள் மன்ற நிர்வாகிகளுடன் இது குறித்து ஆலோசித்து வந்தார். கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி ரஜினி சார் தனது ராகவேந்திரா திருமண மண்டபத்தில் மக்கள் மன்ற நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டமும் நடத்தினார். அப்போது அவர் தனது அரசியல் என்ட்ரி குறித்து முடிவு விரைவில் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த நிலையில் தற்போது ரஜினி சாருடைய ட்விட்டர் பக்கத்தில் ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கு. அதுல கூறியதாவது, ஜனவரியில கட்சி துவக்கம், டிசம்பர் 31 அறிவிப்பு, மாத்துவோம், எல்லாத்தையும் மாத்துவோம், இப்பே இல்லனா எப்பவும் இல்ல அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் மக்களுடைய பேராதரவுடன் வெற்றி பெற்று தமிழகத்துல நேர்மையான, நாணயமான, வெளிப்படையான, ஊழலற்ற, ஜாதி மத சார்பற்ற, ஆன்மீக அரசியல் உருவாவது நிச்சயம், அற்புதம், அதிசயம் நிகழும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. மேலும் அவருடைய அரசியல் வருகை குறித்து சினிமா பிரபலங்கள் பலரும் தங்களுடைய கருத்துக்களை ட்விட்டர்ல பகிர்ந்துட்டு வராங்க. தற்போது எந்தெந்த பிரபலங்கள் பகிர்ந்திருக்காங்க அப்படின்றதையும் பார்த்தலாம். பேட்ட படத்தை டைரக்ஷன் பண்ண நம்ம கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் வாவ் தலைவா வா தலைவா அப்படின்னு போட்டு நம்ம ரஜினி சார் போட்ட மாத்துவோம், எல்லாத்தையும் மாத்துவோம், இப்ப இல்லைன்னா எப்பவும் அப்படின்ற இந்த ஹேஷ்டாகையும் பயன்படுத்தியிருக்காரு. சோ இவரை தொடர்ந்து நம்ம அனிருத் அவர்கள் இனிதான் ஆரம்பம், தலைவர் ஆட்டம் அப்படின்னு போட்டிருக்காரு. சோ இவரை தொடர்ந்து ஆக்ட்ரஸ் பூனம் பெஸ்ட் விஷஸ் தலைவர் ரஜினிகாந்த் அப்படின்னு விஷ் பண்ணியிருக்காங்க. இவங்களை தொடர்ந்து பல செலிபிரிட்டிஸ் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்காங்களா. சோ அந்த லிஸ்ட்ல நம்ம தலைச்சி திருக்காரு அப்படின்ற தகவலும் வெளியாகி இருக்கு. சரி, ஓகே, இந்த தகவலை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல சினிமா செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கோட்டா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.